டெல்லி அரசியலை அன்னை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து உயிரே போனாலும் மத ரீதியாக நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. யாருக்கு? சிறுபான்மையினர், முஸ்லீம்கள். ஆனால் இங்கே ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முன் உதாரணமாக இங்கே பாருங்கள், முஸ்லீம்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு. இதை விட என்ன பெரிய சாதனை? யாராலும் இது வரைக்கும் இந்த சாதனையை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் ஸ்டாலின் அரசு, குறிப்பாக திமுக அரசு 3 ஆண்டுகளில் என்ன மாதிரியான சாதனைகள் செய்திருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒரே ஒரு பதில், சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணால் கூட எம்பி எம்எல்ஏ இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்கிடுவோம், எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. மோடிக்கு பயமே முக ஸ்டாலின்ங்கிற பேரை கேட்டு தான். மோடி அங்கே போய் உட்காந்து நார்த்தில் உட்காந்துக்கிட்டு எங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஓ, நம்ம கூட்டம் இல்லையா பிஜேபியில் நான் ஒருத்தந்தாண்டா இருக்கேன் அறிவுபூர்வமாக பிரதமர் பிரதமர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் அங்கே 5-6 பிரதமர் இருக்காங்கடாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 5 பேருக்கு பிரதமராகிற தகுதி இருக்குன்னு அர்த்தம். அந்த ரேஸில் முதல் ஆளை எந்த ஆள் தான் இருப்பார்னு அர்த்தம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்தால் கவலையே பட வேண்டாம். அடுத்த அமைச்சரவையில் அது தமிழ்நாடு முழுக்க தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுற அமைச்சர் உதயநிதி முதல்வர் ஆவார். நீங்கள் எம்பி எலெக்ஷனில் நீங்கள் எவ்வளோ சீட் எதிர்பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியில் 40-40 ஜெயிக்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 543 சீட் இருக்கு பாராளுமன்றம். 400 இடங்களில் வெற்றி பெறுவேன் மோடியே சொல்றாரு. அப்ப 143 தொகுதி எது தோக்குறது? எந்த தலைவனா இது மாதிரி பேச முடியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறா பாருங்க, 40 நமதே, நாரும் நமதே. 40 சீட்டு நம்மளது தான்டா, நாரும் நமதேன்ட்டாரு. 2 சீட்டு தோத்தா கூட அங்கே எவன் கட்சிக்காரனும் அவன் நடவடிக்கை எடுப்பேன். இந்தியா முழுக்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல தலைவர் மு க ஸ்டாலின் வந்தார். சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனார். யாருக்காவது அதுக்கு யோசிச்சோமா? சமூக நீதி கூட்டமைப்புக்கு உண்டான தலைவரே இவர் தான். இந்தியா முழுக்க ஒன்று செத்துட்டார். பிரச்சனையே என்னன்னா சமூக நீதி, அப்படியே அகெயின்ஸ்டாக சாதிக்கு ஒரு நீதி. இதுதான் பிரச்சனை. ஜனாதிபதியே கோயில் விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் அங்கே சனாதனம் இருக்கிறது, அங்கே ஜாதிக்கு ஒரு நீதி இருக்குன்னு அர்த்தம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூரிய வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக உடைய 3 ஆண்டுகால ஆட்சி, இதில் மிக முக்கியமான சாதனைகள் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? கொடுக்கப்பட்ட சாதனைகள் அத்தனையுமே முக்கியமான சாதனைகள் தான். மக்கள் அதாவது எதிர்பார்ப்புகளை மீறி, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தன்னிச்சையாக கீழே போய் அடித்தட்டு மக்களோட நாடியை பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் 70% உடனடியாக ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு நிறைவேற்றினார் பாருங்கள். அடிப்படை உரிமைகள்னு, அடித்தட்டு மக்களோட அடிப்படை உரிமைகள், அதுவே பெரிய சாதனை. அது ரெண்டாவது, அதை கடந்து இந்த பெண்களுக்காக இன்றைக்கி நான் ஒன்று ஒன்றா சொன்னேன்னா அது ரொம்ப இதாகும். ஏன்னா இது வரைக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு பெண்களுக்கான அத்தனை சலுகைகளையும் கையில் கொடுத்துட்டார். இந்தியாவே மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுற காலத்தில் பிரதமரே வந்து என் உயிர்ப்புனா கூட நான் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முன் உதாரணமாக இங்கே பாருங்கள், முஸ்லீம்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். இதை விட என்ன பெரிய சாதனை? யாராலும் இது வரைக்கும் இந்த சாதனையை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்காந்து உயிரே போனாலும் மத ரீதியாக நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. யாருக்கு? சிறுபான்மையினர், முஸ்லீமுக்கு. ஆனால் இங்கே ஒரு முதலமைச்சர் அலட்சியமாக போகிற போக்கில் தட்டி தூசி ஓரம் கட்டிட்டு 3% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிட்டே இருங்கன்ட்டு வந்துட்டார். 3.5% இடஒதுக்கீடு நினைக்கிறேன். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்? இது வந்து இந்தியாவுக்கே ஒரு பெரிய முன்னுதாரணம் இல்லையா? உலக நாடுகளை வியந்து பார்க்கக்கூடிய அளவு அந்த சாதனையை நான் அப்படி தான் பார்ப்பேன். இதை இப்படி தான் கொண்டு போனோம். அப்புறம் அதை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 48 ஸ்கீமில் ஒன்று போட்டார். எங்கேயா வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தான்னா ஓடி போய் அந்த மக்கள் பார்த்துட்டு, இல்லை எதிர்கட்சி தலைவரே பார்த்தா கூட, ஆள் கருப்பாக இருந்தானா, ஐயோ பட்டியலத்தை சார்ந்தவன் அடிபட்டு கிடக்கிறான், ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அரசாங்கம் லேட் பண்ணுது, உடனடியாக அந்த அரசாங்கம் பட்டியலினத்து மக்களை மதிக்கலைன்னு
அப்படி ஒரு கலர் பார்க்குற வியூ இந்த தமிழ்நாடு. எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அப்படி இந்த தமிழ்நாட்டை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவளை கெடுத்து குடிச்சுற வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாருங்கள். நம்மை காக்கும் 48 ஸ்கீமை கொடுத்து எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆனதா கொண்டு சேர்க்குறவனுக்கு பணம் கொடுன்ட்டார். இது இது இதை மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்குமா? இது எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஸ்கீமு. இதுதான் சார் சொல்கிறது, ஒரு முதலமைச்சரோட வேவ் லென்த்துங்கிறது யார் வேணாலும் ஆட்சிக்கு வந்துடலாம், ஆனால் யார் வேணாலும் முதலமைச்சர் வேலை பார்க்கலாம். ஆனால் இவரை மாதிரி முதலமைச்சர் யாராவது இந்தியாவில் இருக்காங்களான்னு தான் கேள்வி. காமராஜருக்கு பின்னால் அப்படியே பட்டியல் எடுத்துகிட்டு பார்க்கலாம். அதுக்கு பின்னால் கலைஞர்கிட்ட தான் வர முடியும், கலைஞர்கிட்ட வரணும். அண்ணா 3 சாதனைகளை முடித்தாருன்னு சொன்னால் காமராஜர் அடுத்து சாதனை பட்டியலில் வந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கேப் விடாமல் கலைஞர் வந்தார், எல்லாத்துக்கும் வந்தார். அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகரன் வந்தார், என்ன பெரியார் சமத்துவபுரம் கட்டினார். இதெல்லாம் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் தூக்கி உட்டேறிகிற மாதிரி கொள்கைகளை நிதர்சனமாக சட்டமாக்கினார். கொள்கையை சட்டமாக்கினார். சுயமரியாதை திருமணத்துக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்தார் பாருங்கன்னா, அதை மாதிரி கொள்கைகளை சட்டமாக்கினார். இதுதான் தலைவர்களோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி பார்த்தா அதுக்கு அடுத்து இன்றைக்கி அதே பட்டியல் அவர் பெற்ற புள்ள தளபதி தான். நான் சொன்னதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில், இதெல்லாம் யாரும் யோசிக்க முடியாத ஒன்று கொண்டு வந்தார். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், வேர்ல்டு ஃபுல்லாக நீ பாராட்டுற அளவுக்கு வந்துருச்சு. மதிய உணவு திட்டத்துக்கு இன்றைக்கி காமராஜரை தான் எடுத்தோன்னு சொல்லுவீங்க. முட்டை போட்டது எம்ஜிஆர்மிங்க, சத்துணவு போட்டதும் முட்டை போட்டதும்மிங்க, இப்படியே போடுங்க. இப்போ காலை உணவு திட்டத்துக்கு யார் பேர் சொல்லுவீங்க? காலம் உள்ள இந்த தலைவனோட பேரை தான் சொல்லுவீங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரை தான் சொல்லுவீங்க. ஸோ இதை மாதிரி அப்படியே தொகுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் நிரந்தரமாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒன்று பார்க்கணும், இன்னொரு ஸ்கீமு, இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி திறன் மேம்பாடுன்னு சொல்லி அது அவருடைய நேம்லேயே அவரோட ஜீவோ ஒன்றை கையில் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு ஒதுக்கி இளைஞர்களை கவர்ந்து அவங்கள ஒரு நல்ல லைனுக்கு திருப்பிட்டு போகிற மாதிரி அருமையான பாலிசி அது. அது சிறு குறு தொழிலுக்கு படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க பாருங்கள், அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அதை புரிதலோடு கொண்டு போய் கொண்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுங்க, இங்கே இருக்க மாட்டாங்க, அவன் பறந்துவான். அந்த மாதிரி ஸ்கீம்ஸு இதெல்லாம் ஒரு பெரிய மதிக்க தகுந்த யாரும் செய்யாத அருமையான ஸ்கீம். சட்டம் ஒழுங்கு எப்படி பாருங்க, ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் ஸ்டாலின் அரசு குறிப்பாக திமுக அரசு 3 என்ன மாதிரியான சாதனைகள் செய்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கில் நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா உற்று கவனிங்க. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? இப்போ எதிர்க்கை தலைவர் அண்ணா ஒரு எடப்பாடி என்ன சொல்கிறார், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஊர் ஊராக கஞ்சா விற்கிது, நாடு முழுக்க போதைப்பொருள் அழையுது, இந்த அங்கே பாருங்கள் அவர் ஜாதி கலவரம் வந்தது, மத கலவரம் வந்தது. நீங்கள் இதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு இந்த கோணத்தில் பார்க்கணும். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த ஒன்றும் நடக்காது, ஆகா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அதில் போலீஸ் வச்சனை கலைச்சிரு, யாராவது பேச முடியுமா? ஆகா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அதனால் உடனே கோர்ட்டுக்கெலாம் கலைச்சிரு, இங்கே தவறே நடக்காது, நீதி எதுக்கு கேட்ட முடியுமா? சார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், எந்த ஆட்சியில் எந்த முதலமைச்சர் யார் வந்தாலும் இந்த கொஸ்டினே முதல்ல தப்பு. ஆனால் அதுக்கு உண்டான ரைட் ஆன்சர் என்ன தெரியும் எங்களை மாதிரி ஆளால் சொல்ல முடியும்? ஒரே பதில், கடந்த ஆட்சியில் தவறு நடக்குதுன்னா ஆட்சியாளர்களே தவறு செய்வான், அவன் மேலே அந்த கட்சி நடவடிக்கை எடுக்காது, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. இந்த ரெண்டு தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இல்லையா எங்கேயாவது தப்பு நடக்கும், காவல்துறையோ இல்லை நீதித்துறையோ இல்லை மற்றதுலோ, அது ஒரு சிஎஸ்ஆர் கூட போட மாட்டான், ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டான். போலீஸை பொறுத்த மட்டும் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் எஃப்ஐஆரில் எந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கையெழுத்து போடுறாங்களோ அது கோர்ட்டில் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து நின்று பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் முடிகிற வரைக்கும், கேஸ் ரன் ஆகிற வரைக்கும், இது நாம்ஸு. அதுக்கு பயந்துக்கிட்டு எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஐஜிட்டேருந்து சொல்லணும், டிஐஜிட்டேருந்து போகணும், எஸ்பிட்டேருந்து போகணும், அப்படியே போனால் தான் ஏட்டையா. ஆனால் யாருடைய எஃப்ஐஆருக்கு அத்தாரிட்டின்னு பார்த்தா ஏட்டையா வரைக்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அத்தாரிட்டி உண்டு, ஆனால் போட மாட்டாங்க. காரணம், போட்டால் போட்ட ஆஃபீஸர் வந்து நிற்கணும், இந்த ஊரை விட்டு வெளியூர் போனால் கூட இந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கு வந்து அலையணும், இதுக்கு பயந்துக்கிட்டு போடவே மாட்டான். இதனால் பாதிக்கப்பட்ட பீப்புள்ஸ்க்கு வந்து அரசாங்கத்து மேலே அவ்வளோ கோபம் வந்துடும். காவல்துறையில் இந்த நடக்கிற இந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை
யாரும் அதை கவனிக்கிறதுல ஆட்சியாளர்கள். அதனால் அங்கே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே ஒரே ஒரு பதில், சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணால் கூட எம்பி எம்எல்ஏ இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்கிடுவோம், எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுவோம். இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. வேற என்ன நீங்கள் சொல்ல முடியும்? உடனே நீங்கள் அங்கே கஞ்சா விற்குதுன்னு சொன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேளுங்க, வர நான் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத சொல்கிறேன். உடனே இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொன்னால், கஞ்சா விற்குதுன்னு சொன்னால் என்ன செய்வார்? லாக்அப்பில் ஒன்று ரெண்டு பேர் இறந்துட்டான்னு சொன்னால் ஆட்டடாக்களை செத்துருக்கலாம், எதில் வேணாலும் போகலாம், எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுக்கு உடனடியாக அரசாங்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி உரிய நடவடிக்கை தப்பு பண்ணவ மேலே எடுக்கணும். இவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு. நீங்கள் வேணால் யாரை வேணாலும் பிடிச்சிருந்து உட்கார வைங்க, ஐபிஎஸ் அண்ணாமலையை பிடிச்சி வந்து உட்கார வைங்க, இனியா நானான்னு கேட்டு பார்த்துருவோம். நீங்கள் என்ன டியூட்டி பார்த்தீங்க, நீங்கள் இங்கே எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்னு பார்த்துருவோம். ஒரு சாமானியனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கில் ஒரு அரசியல்வாதி பேசணும்னா இப்படி தான் பேச முடியும், வேறு எந்த விதத்திலும் பேச முடியாது. முதல்வருக்கு தவறான செய்திகள் வந்து போன முதல்வர் என்ன பண்ணார் எடப்பாடி? அப்போ போன லேக்கப்பில் வச்சு கொல்ற வரைக்கும், கொல்றதுக்கு முன்னால் வரைக்கும், அதுக்கப்புறம் கூட நடவடிக்கை இல்லை. நாங்கள்லாம் போராடி அதுக்கப்புறம்தான் நடவடிக்கை வந்தது. அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி ஒரு எதிர்கட்சியாக, இன்றைக்கி எடப்பாடி எத்தனை இடத்துல நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி இவர் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அட்லீஸ்ட்டு மசோதாவில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன ஆளுநரை ஏற்று கூட இருந்தாலும் ரோட்டில் போய் நிற்கலை. ஆனால் தேசிய குடியில் பறக்கிறாரு எதிர்கட்சி தலைவர். மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான மசோதா, அந்த மசோதாவில் ஆளுநர் கையெழுத்து போடல, அதில் கூட நீ போய் போகிறாள், நீ உப்பு போட்டு சோறு திங்கிறியான்னு நான் கேட்கல, ஒரு சாமானியன் கேட்குறான். ஏன்னா அவன் வரிப்படத்தில் தான் நீ சோறு திங்கிற. இதெல்லாம் நான் புரியறதுக்காக தான் சொல்கிறேன். இப்படிதா இனிமேல் அவரை பற்றி பேசி எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் அடக்கம் பண்ண கேஸு. அதனால் இப்படி பார்க்குறேன் நான், என் பார்வையை எப்படி பார்க்குறேன், இப்படியெல்லாம் பார்த்தா இதை தவிர ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. சட்டம் ஒழுங்கை பொறுத்த மட்டும் பர்ஃபெக்டாக போகுதுங்கிறதா என்னோட பார்வை. தவறு நடந்தால் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு பல்ல பிடுங்கின ஒரு அதிகாரி கூட சஸ்பெண்ட் பண்ணி வெள்ளத்துக்கு விட்டுஞ்சிட்டாரு. ஐபிஎஸ் ஆஃபீஸரை, ஒருத்தனுக்கு பல்லு போனதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி விட்டுருந்தோம். இவ்வளோ தான், அந்த அளவுக்கு அருமையாக ஃபஸ்ட் ப்ரைஸாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த 3 ஆண்டுகளில் திமுக அமைச்சர்களில் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு பட்டியல், ஒரு டாப் 3னா யார் யார் சொல்லுவீங்க? உதயநிதி அவர்கள், அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, யாரை சொல்லுவீங்க? இதுக்கு எப்படி நான் என்னை பதில் சொல்ல சொல்கிறீங்க? முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை அருமையாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவர் நாலேஜ் இல்லாமல் எந்த அமைச்சரும் எதுவும் ஒரு டீமாக சொல்கிறேன். அதில் மேன் ஆஃப் த மேட்ச்னு ஒருத்தர் இருப்பார், கேப்டன் ஒருத்தர் தான், மேன் ஆஃப் த மேட்ச் ஒருத்தர் இருப்பார், பிளேயர் ஆஃப் த மேட்ச். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இதில் பண்ண முடியாது தலைவர். கோச்சிக்கு தான் மார்க்கு, கிரிக்கெட்டில் கூட கோச்சிக்கு தான் மார்க்கு, ஃபுட்பால் கூட கோச்சிக்கு தான் மார்க்கு. நீங்கள் வேறு மார்க்கே போடுறது வேஸ்ட்டு, பிளேயர்ஸுக்கு போடுறது வேஸ்ட்டு, என்ன அதெல்லாம் வேறு கணக்கில் பார்க்கலாம், பட் இங்கே அது கிடையாது. கோச்சி யார்? கோச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர், முதலமைச்சருக்கு தான் முதல் மார்க்கு. அதுக்கப்புறம் அமைச்சரவைகளை அப்புறம் போகலாம். இந்த அமைச்சரை விட்டிங்கன்னா அப்புறம் அந்த அமைச்சர் என்னையே உனக்கு கண்ணுக்கு தெரியாம பாரு, அந்த அமைச்சர் போனால் இந்த அமைச்சர். எல்லா அமைச்சரோட செயல்பாடும் துறையோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டாக ஹை ஸ்பீடாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். விளையாட்டுத்துறையை ஃபுல் டைம் வேர்ல்டு வரைக்கும் பார்க்கணும். வேர்ல்டு வரைக்கும் போயிட்டு பசங்க வந்துட்டு இருப்பாங்க, முழு நேரமும் பார்க்கணும். அவர் எங்கே இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், லண்டனில் இருந்தாலும், முடிச்சுட்டு வந்த உடனே இவர் உடனே ஓடி போய் நின்று தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கணும். எஜுகேஷனாக 24 மணி நேரம் பள்ளிக்கூடத்தை வாட்ச் பண்ணணும். இவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கணும். அப்படி டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தா என்னையை கேட்டால் கோச்சி ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சி. அதனால் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்பர் ஒன் பிளேயர்ஸ், ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம். இப்போ 24 மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, இப்போ ஒருவேளை தமிழக முதலமைச்சருக்கு மத்தியில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து வகிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இங்கே யார் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் அந்த விஷயத்துக்கு வருவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது அப்புறம் பேசுவோம், கொண்டுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிரதமராக வாய்ப்பு எங்கள் தலைவர் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா நீங்கள் இப்படி பார்ப்போம், பிரைம் மினிஸ்டர் யார் யார் இந்தியா கூட்டணியில் பல கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க, பாதி பேர் திக்கி திணறிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு நாள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நான் எந்த மீடியாவில் உட்காந்து
பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்பாங்க. ஒரே ஆட்சி அளவு யாருக்கடா தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு தகுதி இருக்குது, என் தலைவனுக்கு தகுதி இருக்குது. என்ன இந்தியா கூட்டணியில் 40-40 ஜெயிக்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர். மோடிக்கு பயமே முக ஸ்டாலின்கிற பேரை கேட்டு தான். மோடி அங்கே போய் உட்காந்து நார்த்தில் உட்காந்துக்கிட்டு எங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. முக ஸ்டாலின் அந்த நாட்டில் இருக்கிறவனு விட்டார், அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவன. அப்படி பார்த்தா இப்போ இந்தியா மோடியை ஸ்டாலினாங்கிற ரேஸில் தான் போகுது. அப்படி பார்த்தா என் தலைவன் கிடையாது வாய்ப்புன்னு நான் ஓப்பனில் பேசுகிறேன். காங்கிரஸ்காரன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போதே நான் கண்டுக்காமலே பேசிடுவேன். உடனே யாராவது உங்களை மாதிரி நெறியாளர்கள் படாருன்னு, அப்போ காங்கிரஸில் ராகுல் காந்தி சொல்ல மாட்டீங்களான்னா நான் திரும்பி சொல்லுவேன். ஏன் போனதாட்டி ராகுல் காந்தியை இவர் தான் இந்தியாவின் பிரதமர்னு அடையாளப்படுத்துறது என் தலைவன் மாற்றுக்கிறது இல்லையே. ஏன் இந்த முறை என் தலைவன் தான் பிரதமர்னு சொன்னால் காங்கிரஸ் என்ன கோச்சிட்டு ஓடிடுமா? நீ ஓடிடுவியாருன்னு கேட்பேன். அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பார்வை அது. என் பார்வையில் தெல்ல தெளிவாக இருந்தேன். இப்பயும் சொல்கிறேன், இந்தியா கூட்டணியில் யாரா பிரதமர்னு கேட்டால் நாமெல்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி தெளிவாக இருக்கார். ஃபஸ்ட் கிளாஸாக பதில் சொல்கிறேன். யோ, நம்ம கூட்டணியிலையா பிஜேபியில் நான் ஒருத்தந்தாண்டா இருக்கேன் அறிவுபூர்வமாக பிரதமர் பிரதமர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் அங்கே 5-6 பிரதமர் இருக்காங்கடான்ட்டார். 5 பிரதமர் இருக்காங்கன்ட்டார். வருஷத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்கன்ட்டார். அப்போ என்ன அர்த்தம்? 5 பேருக்கு பிரதமர் ஆகிற தகுதி இருக்குன்னு அர்த்தம். அந்த ரேஸில் முதல் ஆளே எங்கால் தான் இருப்பார்னு அர்த்தம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்தால் கவலையே பட வேண்டாம். அடுத்த அமைச்சரவையில் அது தமிழ்நாடு முழுக்க தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுற அமைச்சர் உதயநிதி முதல்வர் ஆவார். என்ன உங்களுக்கு டவுட்டு? ஏன் இருக்கக்கூடாது என்ன? அமைச்சரவை சார், ஓகேவா? அமைச்சரவையில் அவர் முதல்வர், மாற்றுக்கிறதுக்கு இல்லை. அதே நாடு முழுக்க தூக்கிட்டு போய் அத்தனை எம்எல்ஏக்களும் கொண்டு போய் உட்கார வச்சது அந்த முதல்வர். அடுத்து அப்படியே நீங்கள் டேபிளில் தூக்கி வைங்க, யார் முதல்வர் வேட்பாளர்னு தூக்கி டேபிளில் வச்சு பாருங்கள். எங்கள் எம்எல்ஏக்களை வச்சு ஒட்டுமொத்த கோஷமும் எழுந்திருச்சு. பாகுபாடு பார்க்காம நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ சீனியர் இருக்கும்போது எப்படின்னு. இவ்வளோ சீனியரும் முதலமைச்சராக முடியாது. அந்த சீனியர் கொடுத்தா இந்த சீனியருக்கு ஒருத்தம் வரும். எல்லா சீனியருமே இப்போ சொல்லிட்டாங்க, அடுத்து இந்த கட்சியை இன்னும் 50 காலம் வழிநடத்துகிற ஒரே தகுதி அமைச்சர் உதயநிதிக்கு. பகிரங்கமாக சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அத்தனை தலைவர்களும் முன்மொழிந்தால் நாங்கள் அதை வழிமொழிகிறோம். முதல்வர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாற்றுக்கு வேலை இல்லை. இப்போ இந்த எலெக்ஷனில் நீங்கள் எம்பி எலெக்ஷனில் நீங்கள் எவ்வளோ சீட் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இந்த கேள்விக்கு வந்து முரண்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னா இப்போ பிரதமர் மோடி தான் எனக்கு என்னான்னு தாந்தோணித்தனமாக இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். 543 சீட்டு இருக்கு பாராளுமன்றம். 400 இடங்களில் வெற்றி பெறுவேன் மோடியே சொல்கிறாரு. அப்போ நான் திரும்பி கேட்குறேன், அந்த 153 சீட்டு எது? நீ தோக்கிற சீட்டு எது? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ மோடிக்கு தெரியுமா? மோடி தொகுதி ஜெயிக்கணும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கா? அப்போ 153 தொகுதி எதுனாவது அவரை சொல்லணும். 543 400 ஜெயிப்பேன்னு சொன்னால் அப்போ 143 தொகுதி எது தோக்கிறது? எந்த தலைவனாக இது மாதிரி பேச முடியுமா? ஏன் நீ சொல்கிறதான் சொல்கிற? ஓ, என் கட்சி, என் பாலிசி, என்னோடய கொள்கை, 10 காலம் என்னுடைய சிறப்பான செயல்பாடு, அடிக்கிறண்டா ஜாக்பாட்டு என் தலைவன் மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறா பாருங்க, 40 நமதே, நாடும் நமதேன்ட்டு விட்டார். 40 சீட்டு நம்மளது தான்டா, நாடும் நமதேன்ட்டார். 2 சீட்டு தோத்தா கூட அங்கே எவன் கட்சிக்காரனும் அவன் நடவடிக்கை எடுப்பேன் விட்டார். இதுதான் ஒரு அரசியல், இதுதான் ஒரு நம்பிக்கை, இதான் மக்கள் மேலே இருக்க ஒரு அசாத்திய நம்பிக்கை. அப்படி பார்த்தா பிரதமர் மோடிக்கே கிடையாது, என் தலைவனுக்கு உண்டு. 40-40 திமுகவே, நாடும் வெற்றியே. நீங்கள் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பீடுகளில் சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துலாம் இவர் பெட்டராக இருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்க? அவரை விட இவர் வந்து பெட்டராக இருக்கிறாரு, இந்த விஷயத்தை இன்னும் பெட்டர், அப்போ கூட்டணினா அந்த மாதிரி விஷயங்கள் நான் கேட்குறேன். அதனால் இன்றைக்கி பெட்டரே பார்க்க முடியாதுங்க. காரணம் என்னென்னா, அவரை பொறுத்த மட்டும் இல்லை, அவரை தாண்டி இந்த வசனம்லாம், இந்த பழைய காலத்தில் இந்த வசனம் பேசுவோம், புலி 16 அடி என்றால் புலிக்குட்டி 32 அடிம்மா, 42 அடிம்மா, 50 அடிம்மா. இதுக்கெல்லாம் வரலாறே கிடையாது சார்.
கலைஞருக்கு நிகரான மனிதர்கள் இனி ஒரு காலம் பிறப்பதே கடினம் சார். அதனால் அதை விட்டுருங்க. அது ஒரு சகாப்தம். அந்த சகாப்தம் பொது உடைமை சகாப்தம். அவர் பொது தலைவர். அவர் எப்படி பேரறிஞர் அண்ணா வந்தாரோ காமராஜர் வந்தாரோ அதுக்கு பல கலைஞர் வந்துட்டார். அது பொது தலைவர்கள் பட்டியலுக்கு போயிட்டார். அதனால் அவர் அவருக்கு ஒதுக்கலாம். இவர் எப்படி பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்து என்னென்ன வந்தது, நான் அவர் விட்டு போனதெல்லாம் அவர் செஞ்சார். அவர் எதை எதெல்லாம் விட்டாரோ செஞ்சார். அவர் இருந்த காலங்களில் நடந்த சுச்சுவேஷன் வேறு, ஆனால் அதை கடந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. அவர் இங்கே உட்கார்ந்து பல பிரதமர்களை உருவாக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். பிரதமர்களை உருவாக்குற இடத்துல கலைஞர் இருந்தார், நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஆனால் இந்தியா முழுக்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல தலைவர் மு க ஸ்டாலின் வந்துட்டார். சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனார். யாருக்காவது அதுக்கு யோசிச்சோமா, சமூக நீதி கூட்டமைப்புக்கு உண்டான தலைவரே இவர் தான். இந்தியா முழுக்க அவங்க செத்துட்டார். பிரச்சனையே என்னன்னா, சமூக நீதி அப்படியே அகெயின்ஸ்டாக சாதிக்கு ஒரு நீதி, இதுதான் பிரச்சனை. நார்த்துலலாம் சாதிக்கு ஒரு நீதி, இங்கே தான் சமூக நீதி. அங்கே ஒரு ஜாதி தான், அவன் என்ன விளைச்சானோ அவன் புள்ள அப்படி, அவனை உட்கார்ந்தானா கழி விடுறான் அந்த இடத்தம்மா. இன்னமும் அங்கே இருக்குது. ஜனாதிபதியே கோயில் விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம், இன்னும் அங்கே சனாதனம் இருக்கிறது, அங்கே ஜாதிக்கு ஒரு நீதி இருக்குதுன்னு அர்த்தம். தாழ்த்தப்பட்டவனுக்குன்னா ஒரு நீதி தான், அவனுக்கு என்ன வகுக்கப்பட்டதோ அவன் உள்ளே வரக்கூடாது. அதே குறுக்கு பட்ட போட்ட பிராமணன்னா அவனுக்கு ஒரு நீதி தான், அவன் தான் தேரில் உட்காந்து வரணும், தேரை இழுக்கிறவன் பட்டியலில் மாறணும். பவனி வர்றது பார்ப்பான், தேரை இழுக்கிறவன் பட்டியலாம். இப்படி தான் அங்கே, ஆனால் இங்கே அது கிடையாது. புரியுதா, இங்கே அத்தை அனைவரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரே, நீ நானும் ஏறி தேரில் உட்காரலாம். இங்கே ஐயரே கீழே இறங்கி தேரை இழுப்பான். இதுதான் இங்கே சமூக நீதி. இந்த மாதிரி ஒரு சமூக நீதியை இந்தியா முழுக்க நீங்கள் ஏண்டா அடிமையாக இருக்கீங்கன்னு முழுக்க முழுக்க அது ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்தியா முழுக்க பயணம் பண்ணிட்டார். சமூக நீதி கூட்டமைப்புன்னு விழிப்புணர்வை உருவாக்கிட்டார். இப்போ நீ பிரதமரை உருவாக்குறது முக்கியம் இல்லை சார், மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனையாக இருக்க இந்த சமூக நீதிக்கு ஒரு சமத்துவத்தை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி பாலிசியை கொண்டு திணிச்சார் பாருங்கள். அப்போ ஏன் இப்படி எந்த விதத்தில் எடுத்துக்குவீங்க, அவர் உட்கார வச்சு செஞ்சார், இவர் தமிழ்நாட்டை மீட்டெடுத்துட்டு இனிமேல் இந்தியாவை மீட்டெடுக்கிறாங்கன்னாரு, சனாதனத்துக்கு முற்றுப்புள்ளியை போனார். உடனே பாதி பேர் கேட்டான் சனாதன தர்மம்னோட அங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு. முட்டாப்பில் தர்மத்துக்கு எவன்டா பிரச்சனை பண்ண போகிறான், தர்மம்னா எவன் பிரச்சனை பண்ண போகிறான், அதில் இருக்க அதர்மத்துக்கு தானடா சிக்கலே. நீ வந்து சனாதன தர்மம்னா போயிடுச்சு, தூக்கி போட்டு குளோ க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அரசியல் சாசன சட்டம் வந்துருச்சு, அதில் இருக்க அதர்மம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த அதர்மம் தானே இப்போ இன்றைக்கி ஒன்று இனி பிரித்து பார்க்குது. அதனால் அதில் போய் இனிமேல் நான் அதை ஒழிக்காமல் இருக்க மாட்டேன்னு தான் அவர் உதயநிதி சொன்னார். உடனே நாடு முழுக்க கேஸ் போட்டிங்க, நீ போடுறேன்னா பார்த்து ரெண்டு போயிட்டார், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி பெரிய விழிப்புணர்வை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்தது இவர் தான். அதனால் இவர் எல்லை கடந்த ஒரு தலைவர். ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு வந்து பிரதமர் ஆகும் பட்சத்தில் அவர் வந்து தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா வந்து அவர் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண திராவிட மாடலை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொண்டு போவார் நினைக்கிறீங்களா? உங்களோட எதிர்பார்ப்பு என்னைக்கு சமூக நீதி கூட்டமைப்புக்கு தலைவரானாரோ அந்த பார்வை, அவரோட பார்வை வித்தியாசமாக போயிடுச்சு. அதனால் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் அந்த மதசார்பற்ற நாடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த வரி அந்த புத்தகத்தில் வச்சுருக்கானாங்கன்னு தெரியாது, அதை எல்லா பேஜிலையும் டைப்படிச்சிருவார். இந்திரா காந்தி அம்மா இடையில தான் ஒரு பேஜில் சேர்த்துது, இவர் எல்லா பேஜிலையும் டைப் படிச்சிருவார். அப்படி பார்த்தா இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்படும், மதசார்பற்ற கொள்கை நாடு பாதுகாக்கப்படும், இந்தியா முழுக்க திராவிட மாடல் ஆட்சி, இந்த மாடல் முன்னெடுக்கப்படும். காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார், வேர்ல்டு ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போய் கையில் வச்சுட்டு சுற்றுறானுவான். இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவன் பிள்ளைக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, மோடி 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு அதானி அம்பானி ரெண்டு பேருக்கு தவிர எவனுக்கு வேலை கொடுக்குறதில்ல. ஆனால் இங்கே அவர் அதை பற்றி யோசிக்கலையே, வேர்ல்டு ஃபுல்லாக போய் இவர் கடன் வாங்கி அங்கே இருக்கிற முதலீட்டாளர்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே முதலீடு பண்ண வச்சு இங்கே இருக்க படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறோம், அந்தளவுக்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல. அப்போ இளைஞர்கள், விவசாயிகள், ஒட்டுமொத்த பெண்கள் இங்கேயே சாதிச்சு காட்டிட்டார். அதனால் தமிழ்நாடு திராவிட மாடலில் என்னென்னலாம் சாதிச்சதோ இந்தியா முழுக்க பிரகடனப்படுத்தப்படும்.
இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இந்த பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் வந்து திமுக ஆட்சியில் தான் எல்லா ஆட்சியை விட சிறப்பாக வந்து கையாளப்படுது அப்படின்னு கருத்து இருக்குது. அதில் உங்களுடைய பார்வை என்ன? இப்பயும் அதுக்கு உண்டான சுதந்திரம் சரியாக ஒரு முறையாக கொடுப்பார். ஏன்னா தலைவர் கலைஞரே வந்து பத்திரிகையாளர். எங்கள் பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்த ஃபவுண்டரையும் பத்திரிகையாளர், என் கட்சி தலைவரே பத்திரிகையாளர், தமிழக முதல்வரே பத்திரிகையாளர் தானே, முரசொலியோட நிர்வாக இயக்குனர் யார், அவர் தானே இருந்தார். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இப்போ மாறிச்சு, அதுக்கப்புறம் அவர் பையனே பத்திரிகையாளராக இருந்தார். எல்லாமே பத்திரிகை ஆஃபீஸில் போய் உட்காந்து பப்ளிக் பிரச்சனையை எழுதுறது தானே பத்திரிகையாளர், பப்ளிக் பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு பண்ணுறவன் தானே பத்திரிகையாளர். அப்புறம் ஆள்றதே பத்திரிகையாளர்தாங்க. அது ஏங்க பத்திரிகைக்காரனுக்கு பாதி பேருக்கு புரியறதில்ல? அவன் பத்திரிகையாளனாக தான் புரிஞ்சுருக்கான். அதனால் பத்திரிகையாளர்கள் அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, சர்வ சுதந்திரமாக செயல்படுறாங்க. அவங்களுக்கான முன்னுரிமைகள் அனைத்தும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான சலுகைகளும் கொடுக்குறாங்க. அந்த உணர்வு ரீதியான வெளிப்பாடு அது. அதனால் இங்கே அதை பற்றியும் கவலையப்பட வேணாம். நாட்டை ஆளுவதே பத்திரிகையாளர் தான். நன்றி சார், பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார்.